பகிர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டார். வந்தவாசி அருகே கொடரக்கோட்டையில் உள்ள மலையை செதுக்கி 64 அடி உயர பிரம்மாண்ட பெருமாள் சிலை உருவாக்கப்பட்டது. இந்த சிலையை பெங்களூரில் உள்ள ஈஜிபுரா பகுதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் நிறுவப்படுகிறது. அதற்காக ஒரே கல்லில் அமைந்த பிரம்மாண்டமான மகாவிஷ்ணு சிலை வாகனத்தில் கொண்டு செல்ல தயாரானது. இந்த சிலையை 240 டயர்கள் கொண்ட ராசத லாரியில் புறப்பட்டது. கிளம்பும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெயிட் தாங்காமல் வெடித்தனர். வீடுகள், கடைகள், பின்னர் திண்டிவனம் அருகே உள்ள வெள்ளிமேட்டு பேட்டை அருகே வந்த போது சாலையின் இருப்புறங்களிலும் இருந்த கடைகளை வீடுகளை இடித்துச் சென்றது. பிறகு 10 நாட்களுக்கு முன்பு செஞ்சிக்கோட்டைக்கு சிலை நுழைந்தது. ஆனால் செஞ்சிக்கோட்டை சுற்றுச்சுவரை இடித்து பின்னர் தான் எடுத்து செல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டதால் திரும்பவும் சிக்கல் வந்தது. பாதை சரி செய்யப்பட்டது. எனவே சிலையின் அகலத்தை குறைத்து மாற்றுப்பாதையில் பெருமாளை கொண்டு போனால் அங்கிருந்த ஒரு சின்ன பாலத்தினால் மீண்டும் தடைப்பட்டது. பாலத்துக்கு பக்கத்திலேயே இரும்பு தகடுகள் மூலம் பாதையை சரி செய்து அதில் சிலையை எடுத்துச் சென்றார்கள். டயர்கள் வெடித்தன. இப்போது 240 டயர்கள் கொண்ட லாரி மெல்ல மெல்ல தனது பயணத்தை ஆரம்பித்தது. திண்டிவனம், சேர்த்துப்பேட்டை, அவலூர் பேட்டை வழியாக திருவண்ணாமலைக்கு பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் வேடந்தவாடி கூட்டு ரோடு அருகே வந்த போது லாரியின் டயர்கள் திரும்பவும் டமார் என அடுத்தடுத்து வெடித்தனர். வருகிறார் பெருமாள், அதனால் நேற்று முழுவதும் அதனை சரி செய்யும் பணி நடந்தது. புதிய டயர்கள் மாற்றப்பட்டு இன்று காலை அங்கிருந்து பெருமாள் சிலை புறப்பட்டுள்ளது. மங்களம் வழியாக திருவண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார் பெருமாள். பாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மூர்த்தி.